அங்கே போக போகிறோன்னா ட்ரீ டாப் வாக், அதுக்கு வழி போவோம் நடந்து. மொத்தம் என்ன தோணுது, தனியாக போகிறான் அவ்வளோதான், வேறு ஒன்றும் தோணலை. அதை பார்த்தா அது பேக்கு மாதிரி இருக்கு, கிடையாது சின்ன தூக்கிக்கிட்டு போகிறதுக்கு வேறு ஒன்றும் தெரியல. பெருசாக ஒன்றும் இல்லையேடா. காட்டூரில் போகிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்காக இருக்கு. பாம்புக்கு வந்து என்ன பண்ணுறது, காட்டுக்குள்ளே ஒரு வழியை போட்டு வச்சுருக்கான் அவ்வளோதான், ஒன்றும் தெரியல. மொத்தம் வேலையே கையை பிடிச்சிக்கிட்டே தான், கை வலிக்காது. புதுசு மாதிரி பேசிட்டு போகிறேன்னு தாருடா. இருந்து பெருப்பாகி போச்சு, நீ வந்ததான் சோகம் போச்சு. சுத்தமாக போட வேண்டியதாக இருக்குது. கூட்டமாக இருக்குது இந்த இடத்துல, எதாவது இருக்குது போல். வெறி கொண்டு வேடிக்கை பார்க்குதுங்க, என்னத்த பார்க்குதுன்னு தெரியல. கேமரா தூக்கி தான் நிற்கிது எல்லாம். ஆனால் எதுக்கு நிற்கிதுன்னு தெரியல, நம்மளும் மாரி தான் போடுறோம். பாம்பு பார்த்தாவது மனசு நிம்மதியாக இருக்கும் சொல்லலாம். பார்த்த உடனே ஓட ட்ரீ டாப் வாக் 2.2. இதுதானா தைரியத்துலடா நீலாம் போயிட்டு இருக்க, அதுவும் தனியா. Thank you.
எதுல போறனே தெரியல சத்தியமா. பாம்பு மீம் இருந்தா என்ன பண்ணணும்? பாம்பு மீம் கிடைச்சா இப்ப இல்ல ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்துடுறேன். அணில் தான் இருக்குதுங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக பாம்பு இருக்குன்னு சொல்ல பாம்பு சொல்ல முடியுமா? இவ்வளோ பெரிய காடு மாதிரி இருக்கு, அது பாம்பு இருக்காதா? என்ன புலம்பிட்டு வரம் பாரு. ஆனால் பயங்கரமாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ ட்ரை பண்ண இன்னும் டாப் வாக்கு இன்னும் ஒன்று இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணும் உள்ள. உண்மையாக சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்கிறது. தனியாக வந்தா இது ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஒரு பீர கீரை அடிச்சுட்டு நல்லாயிருக்கும். சரி, தண்ணி எடுத்து வந்துருக்கலாமோ? ஆஹா, குரங்குலாம் இருக்குங்க. பயமா இருக்கடா அப்புறது. ஏன் பிடிங்கிட்டு போயிடுச்சு, என்ன பண்ணுறது? இன்னும் 1.5 கிலோமீட்டரா? தவிர்த்து வேறு என்ன தான் காட்டுறது சொல்லிட்டு இங்கே தான் இருக்கு. வர்றது மேட்டர் இல்லை, இப்போ போ திருப்பி ரிட்டர்ன் போகணுமே.
12:12 ஆயிடுச்சு. அது உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுவானா? அதுக்குள்ளே நம்ம போய் பார்த்தேன் அவனை கண்டிப்பாக. இன்னொரு தூரம் வந்தாச்சு. கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன் 5 மணிக்கு உள்ள மூட்டுருவான் வேற. ரீச் ஆகிட்டோம். போது அதான் ட்ரீ டாப் வாக். ஆனால் எப்படி சொல்கிறது, கேமராவில் பார்க்கறது எப்படி இருந்துன்னு தெரில. ஆனால் உண்மையாலுமே பயங்கரமாக இருக்குது, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. மழை பெய்யலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு போகலாம். மழை பெய்யுது, கிம்பிள் சோழியை முடிச்சிடக்கூடாது இன்றைக்கி. அதனால் இன்னும் கொஞ்சம் நாள் வேலை செய்யணும். அதனால் என்ன பண்ணுறோம், மூடிக்கிட்டு இது பண்ணுறோம். மணி 4:30 ஆகுது, அதுக்குள்ளே எப்படி இருட்டிடுச்சு பாரு. பகலில் வரும்போதே பயமாக இருந்தது, இப்போ என்ன இருட்டா வரும்போதே ஒரு பாம்பு வேறு இருக்குது இன்னும் பார்த்தேன்னு சொன்னாங்க. இப்போ அந்த வழியில் தான் நடந்து போகிறேன் வேறு. நல்லா பழம்லாம் இருக்காங்க, மனுஷங்கள்லாம் போனாங்கலாம் போகலையா? பார்க்குறேன்